देवीं भगवतीं व्यासं तदोजयमुदीरयेत् ॐ आनो भद्राः कृतवो इन्दु विश्वरः அம்பாள் அனுகிரகத்தினால தேவி பாகவதம் 11வது அத்தியாயத்துல விபூதி மகாத்மியம் என்பதான விஷயத்தை பத்தி நாம் தெரிந்து கொண்டு கொண்டிருக்கோம். விபூதம் என்றால் என்ன? பரிசுத்தமான ஒரு பொருள் விபூதி. பஸ்மம் என்றதான பேரும் அதற்கு இருக்கு. பாவங்களை வந்து இல்லாம செய்யக்கூடியதான ஒரு திறமை அதுக்கு இருக்கிறதுனால பஸ்மம் என்றதான பேரு. பாசிதம் என்றதான ஒரு பெயர். எதனால? பிரகாசிக்கின்றதுனால இதற்கு பாசிதம் என்றதான பெயர். விபூதி என்றதான இன்னொரு பெயர். ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால இதுக்கு விபூதி என்றதான பெயர். மனித வாழ்க்கையில எல்லா எழுத்தையும் மாத்த எழுத முடியும். தலையில எழுத்து ஒண்ணு மட்டும் மாத்தி எழுத முடியாது. தலையில எழுத்தை மாத்தணுமானா ஒரே ஒரு வழி, விபூதியை நல்லா குழைச்சி நிறத்தை அந்த வரைக்கும் எடுத்துக்கிறது தான் தலையில எழுத்தை மாத்திரத்துக்குள்ளதான மருந்து. நாராயண ரிஷி வந்து நல்ல அழகாக பவ்யமா புராண மகாத்மியத்தில் ஒன்றும் குறவில்லாம நாரதருக்கு சதுபதேசம் செய்து வருகிறார். அதுலேயும் நாரதருக்கு ரொம்ப பிரியம் வரக்கூடியது நாராயணனை பற்றி ஏதாவது 4 வார்த்தை பேசினான். ஆகையினால ஊர்தபுன்றம் என்றது விபூதியை வந்து நல்லா பூசிக்கிறதுக்கு பேரு. இது வந்து 3 வரியாக இருக்கிறது. இந்த 3 வரி என்னெல்லாம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அது மாதிரி 3 அக்னி, அது மாதிரி 3 காலங்கள், அது மாதிரி 3 தெய்வங்கள், 3 சக்திகள். இப்படி திரு என்றதான சப்தத்திலிருந்து என்னெல்லாம் உருவாகிறதோ அதெல்லாம் இந்த 3 வரையில இருக்கிறது. அனைத்தையும் ஜெயிக்கிறதுக்கு பரமேஸ்வரனை வசீகரணம் பண்றதுக்கு இருக்கிறதான முக்கியமான மருந்து எது? விபூதியை வந்து போட்டுக்கிறது. அதை விட ஈஸியான மார்க்கம் வேற எதுவுமே கிடையாது. பரமேஸ்வரனை வசீகரணம் பண்ண ரொம்ப நாளைக்கு உட்கார்ந்து தபஸ் பண்ண வேணும். ரொம்ப நாளைக்கு உடம்பு பூரா ருத்ராட்ச மாலையை போட்டு கடினமான தபஸ் பண்ணி கடைசியில போட்ட விட்டு இந்த பிரச்சனைன்னு தேவையில்லை. டு பிளீஸ் பரமேஸ்வரன் விபூதியில கையா சர்வசாதாரமா போடணும். எடுத்து இட்டுக்கிறது நிட்டுக்கணும். அக்னிதி பஸ்மஹா, ஜலமிதி பஸ்மஹா, ஸ்தலமிதி பஸ்மஹா, வாயுரிதி பஸ்மஹா, ஆகாசரிதி பஸ்மஹா, ஓம் ஸ்வாஹா. இப்படி பண்ணினா மகா யஜ்னம் பண்ணினத்துக்கு சமானமாகிறது. அப்படி விபூதியை எப்படியே போட்டுக்கணும்? விபூதி போட்டுல இருக்கிறதான மகாத்மியங்கள் என்ன, அது என்ன கிடைக்கக்கூடியதான பலன் என்ன என்றதா விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகு திரிபுன்றம் என்றதான மகாத்மத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார் நாராயண ரிஷி. நாரதருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி பேசுறத அவர் எப்பவுமே வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது பார்த்து வரக்கூடியவர். எதிர்த்தியாக எப்பாவதான் கைலாசம் போவார் அல்ல அவரோட சொந்த வீட்டுக்கு பிரம்மலோகத்துக்கே போறது ரொம்ப ரேர். சோ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி போட்டுக்க வேண்டியதான திலகம் எது அந்த மகாத்மத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்றார். வேதத்துல வேத விதிப்படி ப்ரௌத ஸ்மார்த்த என்றதான 2 சம்பிரதாயப்படி விபூதிதாரணம் 1 மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதன் பிறகு நாம் போட்டுக்கூடியதான இந்த கோபி சந்தனம், குங்குமம், வெறும் மஞ்சள், இதெல்லாம் வந்து பிற்காலத்துல உண்டாக்கப்பட்டதான ஒரு சம்பிரதாயங்கள். ஆக்சுவலி இது எதுவுமே பொட்டு கிடையாது. இது வந்து ஒரு கோஷ்டி. அப்படின்னா என்ன? நம்மளோட லீடர் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ அது மாதிரி நாம் ட்ரெஸ் போட்டுக்கிறதுல ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்கிறது அல்லவா? அது மாதிரி மகாவிஷ்ணு வந்து சமஸ்த தெய்வங்களும் வந்து விபூதி தாரணத்தை தான் சொல்லுகிறது. வேதத்தியானம் பண்ணணுமானா விபூதி தந்தாகணும். விபூதி இல்லாமல் வேதத்தியானம் பண்ண முடியாது. பிராமணனாக இருக்கணுமானா விபூதி போட்டே ஆகணும். அதல்லாதவன் யாரும் பிராமணன் கிடையாது. வேதத்துல கிளீனா சொல்லியாச்சு. இப்ப புதுசா ஆராதி மாத்த முடியாது.
வைஷ்ணவர்களோ சக்தர்களோ மீமாம்சா ஃபாலோ பண்றவாளோ அவர் கோவிச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. வேதத்துல விபூதி தாரணத்தை தான் சொல்லியிருக்கவர், எதையுமே சொல்லலை. அதனால விபூதி இல்லாமல் பிராமணனுக்கு வாழ்வே இல்லை, அவனுக்கு வாழ்க்கை என்னன்னே தெரியாது என்கிறது. அதனால விபூதி வந்து அவ்வளோ ஸ்பஷ்டமாக நாம் போட்டுக்கணும் என்று சொல்லுகிறது. அதுல ஊர்த குன்றம் என்பது என்னது, ஒத்த லைன் ஒரே ஒரு கோபி சந்திரம் போட்டுக்கிறது. இதை வந்து நாலு அஞ்சு விதமாக போட்டுக்கலாம் என்று சொல்றார்கள். ஒன்று மூங்கில் இலை, அதாவது பம்பு விட்டுருக்கல்வா, அதனுடைய இலை எப்படி இருக்கும் நீளமா, அத மாதிரி போட்டுக்கலாம். தாமரை இதழ் போல் போட்டுக்கலாம். இந்த தம்பு இருக்கு பாருங்க பெருவிரல், அதனுடைய ஸ்டைல போட்டுக்கலாம். தீபம் எரியறதே அந்த ஆகிருதியில போட்டுக்கலாம். இப்படி நாலஞ்சு மார்க்கத்துல இந்த கோபி சந்தனத்தை நாம் போட்டுக்கலாம். அது எவ்வளவு நீளமா போட்டுக்கிறாரோ அவ்வளவு மகத்துவம் இருக்கு, எவ்வளவு சின்னதா போட்டுக்கிறாரோ அவ்வளவு லோ கிரேடு. சாஸ்திர விதிப்படி 16 அங்குலம் போட்டுக்கிறான், 16 இஞ்சு. அந்த அளவுக்கு மண்டை இருந்திருக்கு ஒருத்தருக்கு ஒரு காலத்திலேங்கிறது நிரூபிக்கப்படுறது. ஒருத்தரோட நெத்தியும் வந்து கிட்டத்தட்ட 6 இன்ச் 8 இன்ச் அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவன் தலையா உடம்பு எவ்வளவு பெருசா இருந்துக்கலாம். அதனால ராமரோட காலத்துல ராமரை பத்தி எல்லாம் வர்ணிக்கிற நேரத்துல 13 அடி உசரமாம் ராமருக்கு, 16 இன்ச்சுக்கு மேல இருக்கு அவருடைய பாதம். சோ ஆரோக்கிய திருடகாத்திரன் பகவான் வந்து அவ்வளவு அழகாக பெருமையாக சொல்லுகிறார். கீஸ்தாயிலிருந்து ஆரம்பிச்சு பெருசாக கொண்டு போறார் ராகவா அப்படின்னு. அப்படி அந்த காலத்து இருந்தவாரோட ஹைட் வெயிட் எல்லாம் அவ்வளவு பெருசு. சோ இங்கிருந்து ஆரம்பிச்சா இந்த கோபிச்சந்திரன் இங்கிருந்து ஆரம்பிச்சு உச்சந்த லெவல் சிகண்டி வரைக்கும் இருக்கும். சிண்டி இருக்குமே இங்க குடுமை அது வரைக்கும். அப்படி எவ்வளவு நீளமா ஜாஸ்தி போட்டுக்கிறோமோ அவ்வளவு மகத்துவம் சொல்லுகிறது இந்த கோபி சந்தனத்துக்கு. இந்த காலத்தில்தான் கோபி சந்தனத்தை போட்டுக்கிறார். சாதாரணமா ஊர்த்த குன்றம் எதை வச்சு போட்டுக்கணும் என்று சொல்லுகிறது, மண்ணுனாலுதான் ஊர்த்த குன்றம் போட வேண்டும். எப்ப ஏற்பட்டதான மண்ணு, எங்கேயாவது கிடைக்கிற மண் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பாம்பு புத்தில் இருக்கிறதான மண்ணு, சிவன் கோவில் இருக்கிறதான மண்ணு, தடாக புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடியதான இடத்துல இருக்கிறதான மண்ணு, சமுத்திரக்கரையில் இருக்கிறதான மண்ணு, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியதான மண்ணை நல்லா குழைச்சு அதை எடுத்துதான் ஊர்த குன்றம் போட வேண்டும். இதுதான் ஊர்த குன்றம் போட்டுக்கிற முறை. பிற்காலத்துல பாம்பு புத்தியும் காணாம் சமுத்திரத்துல எல்லாமே ஒரே அடியா மணல் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி குழைச்சு போட்டுக்க முடியும்? சோ அது வந்து நேர சந்தனத்துக்காச்சு. அப்படிதான் சந்தனம் வந்து டேக்கிங் ஓவர் த பொசிஷன் ஆஃப் மண்ணு. மண்ணுனாலதானா போட்டுக்கணும் சாதாரணமா ஊர்த குன்றத்தை. அத வந்து இப்ப வந்து சந்தனத்தினால போட்டுக்கிறார்கள். அனைத்து ஆகமப்படியும் ரொம்ப சிறந்த ஒரு ஆகமம் அல்லது ஒரு பெரிய ஒரு மார்க்கம் வைஷ்ணவ மார்க்கம். வைஷ்ணவ மார்க்கத்துல வந்து யாரு முக்தி வாதம் கேட்கிறவா கிடையாது. வைஷ்ணவ மார்க்கத்தை ஃபாலோ பண்றவா பகவானோட வைகுண்டத்தில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாளே தவிர முக்தியை கொடுன்னு யாரும் சொன்னது கிடையாது. அதுதான் வைஷ்ணவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். முக்திங்கிற ஒண்ணு வேணமானா சிவனைத்தான், சிவனால மட்டும்தான் முக்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறது வேதம். புராணங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தினுடைய ஒரு டிரைவ்டு வெர்ஷன் தான் புராணங்கள் எல்லாமே. ஆகியனால இந்த மண்ணுக்கு வந்து 4 கலர் மண்ணை சொல்லுகிறார்கள். செவந்த மண்ணு, மஞ்சள் நிறம் இருக்கக்கூடியதான மண்ணு, கருப்பு வர்ணம் இருக்கக்கூடியதான மண்ணு, அப்புறம் வெண்மையான மண். இப்படி 4 விதமான கலர் இருக்கிறதான மண்ணை வித்தியாசமான பாவனையில போட்டுக்கலாம். கருப்பு வர்ணம் இருக்கிறதான மண் எடுத்து நாம் ஊர்த குன்றம் போட்டோமானால்
சாந்தி கிடைக்கும் மனசுக்கு. செவந்த மண்ணை எடுத்து போட்டுற போட்டுக்கிற நேரத்துல வசியம் பண்ணிக்கலாம், வசீகரணம் பண்றது. யார? பகவான. மனிதர கிடையாது. மஞ்ச வர்ணத்திற்கு நான் மண் எடுத்து போட்டுக்கிறதுனால அனைத்து விதமான ஐஸ்வர்யங்கள் உருவாகிறது, செல்வம். வெண்மையான மண் கலர மண்ணை போட்டுக்கிறதுனால தர்ம புத்தி உற்பத்தி ஆகிறது, தர்ம நெறியிலே நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. மத்திய விரல்ல இந்த பெரிய விரல் இருக்கு பாருங்க, இந்த விரலால போட்டுக்கிறது ரொம்ப உச்சிதமானது. அல்லது நடுவே இருக்கிறதால விரலாலையும் இந்த ஊர்தபுண்டம் போடலாம். ஊர்தபுண்டம் போடுற நேரத்தில் ஒரு முக்கியமான கண்டிஷன், நகம் படக்கூடாது. நகம் படாமல் தான் மின்னே காட்டில் யாருக்குமே கையில் ஜாஸ்தி நகம் இருக்காது. நகத்தை வளர்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திட்டு கிடைக்கும் வீட்டில இருந்து. திஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன். விபூதி போட்டுக்கிற நேரத்தில் ஊர்தபுண்டம் போட்டுல நகம் படக்கூடாது. இல்லை, அது வந்து நிஷித்தமாக சொல்லப்படுகிறது. இப்படி 10 இன்ச் இருந்தா உத்தமம்னு சொல்லி இருக்கார்கள். உத்தம ரேங்கில் வருது. அதற்கடுத்ததாக 8 இன்ச் இருக்கிறத வந்து இருக்கிறதுல 8 இன்ச் தான். 8 இன்ச்னால எவ்வளவு பெருசா இருக்கணும் உடம்பு. ஆனா இங்கிருந்து ஆரம்பிச்சா கரெக்டா வந்துருமிச்சுங்க சிந்தல்ல வரைக்கும். இப்படி 10 இன்ச்ல 8 இன்ச்ல 6 இன்ச்ல எல்லாம் ஊர்தபுண்டம் போட்டு இருக்கிறார். போடுற நேரத்துல ஒவ்வொரு இடங்கள்ல இந்த ஊர்தபுண்டம் போடுற நேரத்துல பகவான் விஷ்ணுவனுடைய 12 நாமாக்கள் இருக்கு, முக்கியமான நாமாக்கள். இதெல்லாம் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீகேசா, பத்மநாபா, தாமோதரா. இந்த ஓரோ மந்திரங்களை சொல்லித்தான் ஒவ்வொரு அங்கங்கள்ல இந்த ஊர்தபுண்டத்தை போட வேண்டும். விஷ்ணு பகவானுடைய 12 நாமங்களுக்கும் மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. சூரிய பகவான் 12 ராசியில இந்த உலகம் சூரிய பகவானை பிரதட்சணம் பண்ணி வருது. நமக்கு 12 விதமான அங்கங்கள் இருக்கு. பதாங்குலியத்திலிருந்து சிரசு வரைக்கும் 12 அங்கங்களாக வகுக்கப்பட்டிருக்கு. ராசி சக்கரத்துல ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு என்னென்ன மகத்துவம் இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்புலையும். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ சக்கரத்தை ஒருத்தர் பிறக்கிறார், தலை வந்து மேஷம். அதன் பிறகு முகம் 2 பாவம், அது வந்து ரிஷபராசி. மிதுன ராசி வந்து கண்டம் அண்ட் தோள்பட்டை கரங்கள். 4 ஹிருதயபத்மம், விச் இஸ் கடகராசி. கடகராசி 4 பாவம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் வந்து பம்பிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அவரோடு, பிகாஸ் அது வந்து ஜலராசி சமுத்திரம். ஸோ ஏறி இறங்குறது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்த வாழ்க்கு 4 பாவம் வந்து கடகராசி வருது. அது மாதிரி 12 ராசிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போட வேண்டியது, காலிலிருந்து தலை வரைக்கும், தலையிலிருந்து கால் வரைக்கும். எந்தெந்த ராசியினுடைய குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உடம்புல அந்தந்த பார்த்து. அதே கடகராசி விருச்சிக ராசி 7 பாவமா வந்தா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும் வயிறு. ஜலராசி ரொம்ப லூசிட்டா இருக்கும் உடம்பு. இப்படி கரெக்டா ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அந்த மகத்துவம் சொல்ற மாதிரியே பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கங்கள்ல நாம் வந்து இந்த கோர்வி சந்திரத்தை போட்டுக்க வேண்டும். கேசவாதி நாமங்களை வந்து பயபக்தியோட ஒருவன் ஜபம் பண்ணி இந்த ஊர்தபுண்டம் போட்டுக்கிறதுனால அவனுக்கு சர்வ அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது என்று சொல்லுகிறது இந்த வைஷ்ணவத்துவம். இத வந்து இந்த நாமத்தை வந்து நடுவில் இடம் விடாம மொத்தமாக போட்டுக்கிறவா இருக்கா, நடுவில் இடம் கொடுத்து போட்டுக்கிறவா இருக்கா,
எப்படிப்பட்டினாலும் பரவாயில்லை, நாமத்தினுடைய மத்தியில வந்து மகாவிஷ்ணு லட்சுமியோட வாசம் செய்கிறார் என்பதான கருத்து. அதனால ஒருவர் நாமம் போட்டிருக்கார் அப்படின்னா அதற்கு நடுவே பகவான் சயனம் செய்கிறார், மகாவிஷ்ணு லட்சுமி சமேதராக சயனம் செய்கின்றதான இடம் இந்த திருநதி. அதனால மகத்துவம் எவ்வளவு ஏற்படுகிறது, இந்த விஷயங்களை தெரிஞ்சின்ற ஒருத்த போட்டுக்கிறதுனால்தான் அவனுக்கு அதுல நம்பிக்கையும் சுகவும் உருவாகிறது. நம்பிக்கை இல்லாம எவனா சும்மா போட்டுட்டா கூட அவாலையும் விடுறதில்லை, பகவான் அனுகிரகம் பண்றார். ஆனா இவனுக்கு அதனுடைய பலன் இல்லை. அதனால நம்பிக்கையும் வேணும் பயபக்தியும் வேணும் என்றதான விஷயம் சொல்லுகிறது. ஊர்த புண்டஸ்ய மத்யே தூ விஷாலே சுமனோகரே லக்ஷ்மியாம் சாகம் சமாசீனோ ரமதே விஷ்ணுரவ்யயா. ஊர்த புண்டத்துக்கு நடுவே மகாவிஷ்ணு லக்ஷ்மி சமேதராக வாசம் செய்கிறார், அங்கேயே குடிகொள்ளுகிறார் என்று சொல்லுகிறது. விசாலமாகவும் மனோகரமாகவும் அழகாகவும் தான் இந்த நாமத்தை போட வேண்டும், எஸ்க வெஸ்க அப்படி இப்படி எல்லாம் போடக்கூடாது. இந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு சத்புத்தி தோன்றுகிறது, இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. சில பேர் வந்து திரிசூலத்தினுடைய ஆக்கிருத்தியில போடுற வழக்கம் உண்டு, திரிசூலம் போட்டுக்கிறதா, சில பேர் நாமமாக போட்டுக்கிறவா, சில பேர் வந்து அர்த்தசந்திரனுடைய ஆக்கிருத்தியில போட்டுக்கிறவா, சில பேருக்கு வந்து இந்த கீழே மட்டும்தான் ஒரு கொஞ்சம் சந்தனம் இருக்கு, மேல போப்ப ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும், சில பேர் போட்டுக்கிறது இப்படி ஒவ்வொரு ஸ்டைல போட்டுக்கிற வழக்கம் உண்டு. எப்படி போட்டாலும் பரவாயில்லை, ஊர்தபுன்றம் போட்டுக்கிறதுனால அதுக்கு நடுவே மகாவிஷ்ணு சயனம் செய்கிறார் என்றதான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஜாதியில வாழ்கிறவர்கள், பிறந்து வாழ்கிறவர்கள் அனைவரும் அவர் ஜாதிக்கு ஏற்றபடி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, எப்படிலாம் போட்டுக்கணும் சொல்லியிருக்கோ, அதுபடிதான் ஆடை உடை எல்லாமே போட்டு வாழ வேண்டும் என்பது கருத்து. அப்படி இருந்தாதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்ம கைவிட்டு போகாம இருக்க முடியும். இதுக்கு வைதீக குறி என்றதான பேர், வைதீக முறப்படி நாம் வந்து போட்டுக்கக்கூடியதான விபூதி, ஊர்தபுன்றம், திரிபுன்றம் போடுறதுக்கெல்லாம் ஒரு பேரு வேணும் அல்லவா. வேத விதிப்படி இருக்கிறதுனால திரிபுன்றத்துக்கு வைதீகம் என்றதான பேர் வருது. வேதத்துல சொல்லாமல் மற்ற தெய்வங்களுடைய விஷயத்துல இந்த கோபி சந்தனம் குங்குமம் எல்லாம் வர்றதுனால அதை வந்து வைதீக முறைப்படி இருக்கிறதான திலகம் என்று சொல்ல முடியாது, அவைதிகம்னு சொல்லக்கூடாது. காரணம் பௌராணிகமாக வரக்கூடியது, புராணங்கள்ல சொல்லி இருக்கிறது இந்த பகவான் இந்த மாதிரி வேஷபூஷங்களை போட்டுக்கிறார் என்று அவரை பிரீதிப்படுத்துறதுக்காக அவரை மாதிரி நாமளும் போட்டு அவருடைய அந்த கோஷ்டியில சேர்ந்து வாழ்கிறோம் என்பதனாலதான். அதனால தெய்வ பக்தர்கள் வந்து குங்குமம் வச்சுக்கிறார், என்ன சக்தி வந்து எப்பவுமே குங்குமத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியவர் என்பதனால தேவியினுடைய பிரீதிக்காக அவர்கள் குங்குமம் வச்சிருக்கிறார்கள். ரெண்டு மஞ்சள் சம்யுக்தமான குங்குமம் குரு மத்திய இருக்கிறதுனால பயங்கரமான சக்தி உருவாகுது. காரணம் என்ன சொல்லுங்க பாக்கட்டும், குரு மத்தியம் வழியாகத்தான் நம்மளுடைய பாடியில் இருக்கிற மேக்சிமம் வயிற்றுல எனர்ஜி டிரான்ஸ்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. மத்த நவத்வாரங்கள்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமாக இருக்கும், எதுல இருந்து வந்தாலும் யூஸ் கிடையாது, எதுல இருந்து வர ஸ்மெல் ஆனாலும் பேட் ஸ்மெல்லா தான் இருக்கு. குரு மத்தியத்துல மட்டும் அது கிடையாது, பேட் ஸ்மெல் கிடையாது, பிகாஸ் வயிற்றுல எனர்ஜி வந்து டிரான்ஸ்பாக்ட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல மஞ்சள் சம்யுக்தமான குங்குமத்தை வச்சுக்கிறதுனால அபரிமிதமான சக்தியும் துஷ்டி புஷ்டியும் ஏற்படுகிறது அவன் வாழ்க்கையில. பரமேஸ்வரர் ஒருவனால மட்டும்தான் சம்சார துக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடிகிறது, வேற அத்தனை அனைத்து தெய்வங்களுக்கும் அவர்களுடைய உலகத்துல நல்ல வாழ்வை கொடுக்கிறார் பகவான். ஆனா முக்தி என்பதான ஒரு விஷயம் வர நேரத்துல அது ஈஸ்வரனால முடியும். காரணம் ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசமே கிடையாது, அவர் சமபாகமாக இருக்கக்கூடியவர்கள்.
சிவசக்தி எப்பவுமே இருபுறமாக வாழ்கிறார்கள். சக்தி என்ன செய்கிறாரோ அதெல்லாம் சிவன் செயலே, சிவன் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் சக்தியின் செயல். ஆகையினால சிவசக்தி சம்யுக்தமாக இருக்கிறதுனால்தான் அந்த சக்தி குருவளுக்கு மட்டும்தான் கைவல்ய பதம் என்பதான அபரிமிதமான முக்தி ஸ்தானத்துல ஒரு ஆத்மாவுக்கு செல்ல முடிகிறது. அந்த சக்தியின் அனுகிரகம் இல்லாமல் இந்த பகவானுக்கு கூட முக்தி கிடைக்காது. எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணுமானா சக்தியின் அனுகிரகத்தினால மட்டும்தான் முக்தி ஏற்படும். காரணம், மனித வாழ்க்கையில எல்லாத்தையும் அடக்கலாம், ஒரே ஒரு காமத்தை அடக்க முடியாது. அப்போசிட் செக்ஸ் கிட்ட இருக்கிறதான காமம், அதை வெல்லணுமானா சக்தியினுடைய அனுகிரகம் தான் தேவை. அதனாலதான் என அந்த ஒரு ஆசை கொஞ்சமாவது இருந்தாலும் முக்தி கிடையாது. ஆசை அப்சலூட்லி இல்லாமணுமானா ஆசைக்கு அதிபதியான இந்த தேவி இருக்கிறோம். ஆசையும் பாசமும் யாரிடம் ஜாஸ்தி? பெண்ணிடம். பெண்ணிடம் தான் ஆசி பாசம் ஜாஸ்தி. சோ அந்த தெய்வமே அனுகிரகம் பண்ணினாதான் பூர்ணமான தெளிவான ஞானம் உருவாகி உண்மையான துறவியாக முடியும், உண்மையான முக்தி பதத்தை வந்து சேர முடியும் என்று சொல்லுகிறதுனால்தான் பரமேஸ்வரனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கார்கள். அதுல முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் போன்றதான மக தத்துவங்கள் வழியாக போட்டுக்க வேண்டியதான திலகங்கள் எல்லாம் தான் இந்த ஊர்தபுண்டம் திருபுண்டம் என்றதான பேர்ல தெரியப்படுகிறது. அதை தவிர்த்து இப்போ இந்த குங்குமம் இருக்கு, சொன்ன மாதிரி மஞ்சள் இருக்கு, அதன் பிறகு சந்தனம் இருக்கு, இப்படி பல மார்க்கங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. சோ நாராயணன் சொல்லிக் கொடுக்கிறார், காலையில எழுந்திருக்கிறதிலிருந்து படிப்படியாக ஒரு பிராமணன் என்னெல்லாம் நித்தியகர்மாவை செய்ய வேண்டும், அப்படி நித்தியகர்மாவை செய்கிற நேரத்தில் தூக்கி எழுந்திருத்ததிலிருந்து குண்டலினி தியானம் பண்றதும், குரு தியானம் பண்றது, ஸ்நானம் செய்கிறது, அதன் பிறகு விபூதி தாரணம் பண்ணிக்கிறது, அல்லது ஊர்தபுண்டம் பண்ணிக்கிறது, சில பேர் பஸ்மோத்தாரணம் பண்றதான சிரசிலிருந்து கால் வரைக்கும் விபூதி, எங்க பார்த்தீங்க அந்த மாதிரி காட்மண்டூல பார்த்தே அல்லவா, கேதார்நாத்ல பார்த்தே அல்லவா, அதுதான் பஸ்மோத்தோலனம் போன்றதான பஸ்மஸ்தானம், அது அக்னிய ஸ்நானம், அதை விட சிறந்த ஸ்நானம் எதுவும் கிடையாது. நாம் வந்து எவ்வளவு சுத்தமானாலும் மனசுத்தி ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டம். மனசுத்தி ஏற்படுறதுக்கு என்ன மார்க்கம்? மாறுல பெருசா விபூதியை போட்டுக்கிறது. விபூதி எங்க போடுறோமோ அந்த இடத்துல வந்து இம்மிடியட்லி பியூரிஃபை ஆகுது அந்தந்த ஏரியா. கரங்கள்ல போட்டுக்கிறதுனால கர்மசுத்தி ஏற்படுகிறது, மாடுல போட்டுக்கிறதுனால மனசுத்தி ஏற்படுகிறது, சிரஸ்ல போட்டுக்கிறதுனால தலையெது சுத்தமாயிடுறது, கண்டத்துல போட்டுக்கிறதுனால வாக்சுத்தி ஏற்படுகிறது, பாதத்துல போட்டுக்கிறதுனால நடக்கக்கூடாத இடங்கள்ல நடந்ததுனால வந்ததான பாவம் போகிறது, நடக்க வேண்டிய இடத்துல நடக்காம இருந்ததுனால இருக்கிறதான பாவம் போகிறது. கோவில்ல போய் பிரதட்சிணம் வைக்காம பாதம் நிக்கிறத விட கோவில்ல போனா பிரதட்சிணம் வச்சுட்டு வரணும், இல்லைன்னா கால் கால் இருந்து கால் உபயோகப்படுத்தாததால பாவம் ஏற்படும். இப்படி எதை எதிரெடுத்தாலும் எதுலேருந்து எந்த விதமான பாவங்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு ருத்ராட்ச தாரணம், விபூதி தாரணம் போன்றதான மகத்துவங்களை வந்து வேதத்துல சொன்னதுனால்தான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். புராணங்கள்லயோ சம்மிதங்கள்லயோ உபநேசத்துக்கள்லயோ மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லியிருந்தா அவ்வளவு மதிப்பு இருக்காது. காரணம், அது எல்லாத்துக்கும் சீஃப் வந்து எது? வேதம். வேதத்துக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. சனாதன தர்மிக்கு வந்து வேதம் தான் சர்வம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் வேதம் தான் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது விபூதி தாரணத்தை பத்தி மட்டும் என்பதனால இதுக்கு வைதீக திலகம் என்பதான ஒரு மகத்துவம் இருக்கு. ரெண்டு, இதை போட்டுக்காம எந்த ஒரு சுபகர்மாவையும் செய்யக்கூடாது. அப்படி எவனாவது ஒருத்தர் செஞ்சாரானா அதுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்காது, தவிர்த்து பாவமும் கிடைக்கும். இப்படி சொல்றது தெவிபாகத்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா. பிறகு இதுக்கு அடுத்ததாக என்ன வேலை பிராமணனுக்கு? சந்தியோபாசனம், சந்தியா நேரங்கள்ல சந்தியா தேவிய உபாசனம் செய்கிறது தான் அடுத்த முக்கியமான வேலையினோடு.
ஒரு பிராமணன் காலையில தூங்கி இருந்த எழுந்திருச்சு படிப்படிப்படியாக இவ்வளவு கர்மா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஆபீஸுக்கு போடும் வேலை பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கடுமையான ஒரு வேலை இது. அதனாலதான் பிராமணனுக்கு வந்து வேலை கிடையாது. பிராமணனுடைய வேலை என்ன? நித்தியகர்மானுஷ்டானத்தை பிரமாதமாக கொண்டாடுறது. பிரம்மம் பிராமண ஜாதியினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவது. பிராமணனுக்கு பிராமிகத்தை கடைபிடிக்கிறதுக்காக பகவானுடைய செயலை அவன் செய்வதற்காக காரணம் பிராமணோ சிவகமாத்தீது. பிராமணன் வந்து பகவானுடைய ஃபேஸ். அதனால பிராமணனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு. பிராமணன் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வெளியில வந்தானால் பிறகு வரக்கூடிய ஜென்மாவில சண்டாளனாகவோ நாயாகவோ பிறப்பான். நாய் ஜென்மா கிடைக்கிறது பூராவதும் பிராமணனோட ஜென்மாவை கிடைத்து பிராமண தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவனுக்கு எல்லாம் அடுத்த ஜென்மா நாய் ஜென்மா. ஸ்வா அதுதான் யோகம். சோ பிராமணனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமானா 1% ஆவது பண்ணணும் பிராமணனுக்கு சொல்லி இருக்கிறதால முறைப்படி. அல்லாம அவர் யாரும் பிராமணன் கிடையாது. இப்போ ஊர்ல ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு, சூத்திரர்கள் எல்லாம் பகவானுக்குரிய பூஜாரிகள் ஆகிறார்கள். இப்போ பிராமண சபையில இருந்து பெரிய கம்ப்ளைண்ட் போயிட்டு தே ஹேவ் மேட் எ பிக் கோர்ட் கேஸ் இல்லாமா. தப்பு. எல்லாருக்கும் இறைவனுக்கு பூஜை பண்றதுக்கு அதிகாரம் உண்டு. இந்த சொல்லியிருக்க சாஸ்திரப்படி எல்லாம் ஒருவன் விபூதி கொட்டாயில கைய போட்டு விபூதியை போட்டுட்டானா அவன் அதிபிராமணன் ஆயிடுவார். ருத்ராட்சத்தை ஒருத்தர் ஒரு நேரம் போட்டுட்டானா அவன் பகவான் ஆயிடுறார். அப்பேற்பட்டவன் பகவானுக்கு பூஜை பண்றது என்ன பாவம்? ரெண்டு, எத்தனையோ மகான்கள் இந்த பாரத பூமியில தர்மத்தை உத்தாரணம் செய்ய வந்த எத்தனையோ மகான்கள் பிராமணர்கள் கிடையாது பிறவியினால. நிறைய பேர் ஒன்னும் யாரும் பிராமணர் கிடையாது. அப்ப எங்கிருந்து வந்து இந்த ஒரு சாஸ்திரம்? இது எங்களோட டியூட்டி, எங்களுக்கு மட்டும்தான் பண்ண அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் பண்றதுனால தப்பு கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கணும் பிராமணன். இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தாலும் அவன் பிராமணனா இருக்க முடியும். அது வந்து 5% தான் இன்னைக்கு இருக்கு உலகத்துல. சோ யாரு பிராமணன், யாரு அப்ராமணன்? சும்மா வேசி கட்டின்னு குடும்பம் வச்சுட்டு ஒரு ருத்ராட்சம் மாலை போட்டு 4 மந்திரம் சொன்னதுனால பிராமணன் கிடையாது. மத்தவா வந்து அது மாதிரி எல்லாம் பண்ணாவா பிராமணன் ஆயிடுறா. புரியுதா? அது நிரூபித்ததுதான் பல மகான்கள் வந்து பிராமணன் ஆனது கர்மாவினால. ஜென்மனா ஜாயதே சுத்ரஹா கர்மனா திஜ உச்சதே. கர்மத்தினால பிராமணன் ஆக முடியாது. இது ரொம்ப ஸ்ரத்தையாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். சந்தியோபாசனம், சந்தி நேரங்கள்ல காயத்ரி தேவி, சாவித்ரி தேவி, சரஸ்வதி தேவி, 3 தேவிமார முப்பெரும் தேவியார், இந்த 3 தெய்வங்களையும் வணங்காதவன் அந்த நிமிஷமே அப்பிராமணன் ஆகிறான். சந்தியாவந்தம் மட்டும் பண்ணினா போரும், வேற ஒண்ணு பண்ண வேண்டாம். சந்தியாவந்தம் செய்யக்கூடியதான தகுதி யாருக்கு இருக்கு? பிராமணனுக்கு இருக்கு. முஜாதியிலையும் பண்ணணும், பிராமணன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சந்தியாவந்தம் பண்ணாத ஒரு பிராமணன் ஆகவும் இருக்க முடியாது. ஆகையினால சந்தியாவந்தம் செய்கின்றதான பிராமணர்கள் எல்லாருமே சாக்தர்கள் தான். யாரும் சைவர்களும் கிடையாது, வைஷ்ணவனும் கிடையாது. காயத்ரி உபாசனை யாரெல்லாம் செய்கிறாளோ அவ அனைவருமே சக்தர்கள், சக்தி உபாசகர்கள். காயத்ரி ஜெபம் அல்லது சந்தியாவந்தனம் இல்லாதவன் பிராமணராக இருக்க முடியாது. அப்படியானா 100% பிராமின்ஸ் வந்து யாரு? சக்தி உபாசகர்கள். அதுதான் கிருதயத்துல வந்து சக்தி உபாசனைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. அந்த டிட்டாச்மெண்ட் வர நேரத்தில் தான் பகவான் ஃபர்தர் அவதாரம் எடுத்து வர்றார். அந்த நேரத்தை எது சொன்னா புரியுமோ ஜனங்களுக்கு? தகுந்ததுதான் மாதிரி அதுக்கும் கீழே வந்தாச்சு. இனிமே அடுத்த அவதாரத்தை வந்து AK-47 வச்சுதான் வரணும்.
சும்மா அம்பு வில்ல வச்சுதான் காது நடக்காது, போயா போயிடுவோம் இந்த காலத்தை பசங்க. நீங்க கல்கி பார்த்தேன்னா வெரி கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியதா ஒரு ரூபத்துல தான் அந்த விரைச்சி வச்சிருக்க நிறைய பேர். ரொம்ப சக்தி விஷ்ணுஜித் என்றதான் பிராமணனுக்கு பிறக்கக்கூடியவர். உத்தரப்பிரதேசத்துல தான் பிறக்க போறது. பாதி பேர் பிறந்து பெரிய போட்டோ கோவில் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஜெயில் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பண்ணி வந்தாச்சு. அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, வர்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ சந்தியோபாசனத்தை பத்தி பேசுற நேரத்தில் சந்தியாகரமா மூன்று சந்திகள் முக்கியமாக ஆறு சந்திகள் இருக்கு ஒரு நாளைக்கு. அதுல மூணு சந்திகள் கண்ணுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி இருக்கிற நேரம், விச் மீன்ஸ் ஜாகிரதாவஸ்தா ரூபம், ஜாகிரதாவஸ்தையில் இருக்கிறதான நேரத்தில் வர மூன்று சந்திகளை வந்து நாம் ஸ்மரணம் செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் பாவிக்கு போயிட்டு இருக்கிறவாழ மத்தியானம் பண்ண முடியாது, பண்ண வேண்டாம், தப்பொண்ணும் இல்லை. மத்தியான நேரத்தில் பகவான வந்து ஒரு நிமிஷம் எல்லா வேலையும் நிறுத்திட்டு உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஸ்மரணம் பண்ண வேண்டியது, அதனுடைய பலன் கிடைத்தாச்சு. மூன்று நேரம் இறைவனை மறக்காம நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கண்டிஷன். அதுல எப்பேற்பட்டதான மூன்று நேரம், காலையில மத்தியானம் இரவு, அதாவது சந்தி நேரத்தில். காலையில வந்து காணாமல், மத்தியே கோணாமல், சாயந்திரம் கண்டுகொண்டு, இப்படி மூன்று விஷயங்களை சொல்லுகிறது. சந்தியாவந்தத்துல ரொம்ப முக்கியம் அர்க்ய பிரதானம், அர்க்யம் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தது காயத்ரி ஜபம், அதுக்கு அடுத்தது திக்தேவதா வந்தனம். இப்படி மூன்று விஷயங்கள் சந்தியாவந்தத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கு. சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதான அர்க்யம் தான் பிராத சந்தியா. சூரியன் வந்து தலைக்கு மேல இருக்கிற நேரத்துல கொடுக்க வேண்டியதான அர்க்யம் மாத்தியானிக சந்தியா. சூரியனை பார்த்துட்டே கொடுக்க வேண்டியதான அர்க்யம் சாயம் சந்தியா. இப்படி மூன்று சந்திகள் இருக்கு. அதுல காலை நேரத்துல நட்சத்திரங்களை பார்த்துண்டு, சூரிய உதிச்சிட்டு இல்லை, நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கு. சூரிய உதிக்க போறார் உதிக்க போறதில்லைங்கிறதான ஒரு நிலைமை. சூரியன் உதிச்ச பிறகு இப்படி மூணாக காலை நேரத்தை பிரிக்கணும். மத்தியான நேரத்தில் அதே மாதிரியே, சாயந்தரம் வர நேரத்தில் சூரிய அஸ்தமிச்சாச்சு அஸ்தமிச்சுட்டு இருக்காருங்கிறதான ஒரு நிலைமை. அஸ்தமிச்சாச்சு அஸ்தமிச்சு முடிஞ்சிட்டு, அதாவது நட்சத்திரங்களை பார்க்க முடியாத நிலை, அதன் பிறகு நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கிற நிலை. இதுக்கெல்லாம் உத்தமம் மத்தியமம் அதமம் என்றதான மூன்று கேட்டகரி. அர்க்யம் கொடுக்கிற நேரத்தை சொன்ன டைமுக்கு பண்ண முடிஞ்சுன்னு வராது சில பேருக்கு. இந்த காலத்துல கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சந்தியோபாசன பாப்புலேஷன் பண்றதா இருக்கலாம். என்ன கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கா பாருங்க, வேத விதிப்படி மூன்று நாழிகை, 1 hour 20 minutes, 1 hour 20 minutes வரைக்கும் சந்தியா உபாசனை வந்து பிராத சந்தியா மாத்தியாதி சந்தியா சாயன் சந்தியாவை ஆஸ் இட் இஸ் விதிப்படி கொடுக்கக்கூடியதார அர்க்கியத்தை கொடுக்கலாம். இந்த டைம் தாண்டி இருக்குதுன்னா என்ன பிராயசித்த அர்க்கியம் கொடுத்து பண்ண வேண்டும். எப்போ இந்த 1 hour 20 minutes அப்புறமா, சப்போஸ் 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் தள்ளித்தான் பண்ண முடிஞ்சது வச்சுக்கோங்க, அப்போ பண்ணாதே சொல்லலை. சப்போஸ் 4 hours டிலே ஆயிடுது, காலையில 6 மணிக்கு சூரிய உதிச்சாச்சு, 10 மணிக்கு தான் சந்தியாவந்தம் பண்றது டைம். அப்ப என்ன சாஸ்திரம் சொல்றது, 108 காயத்ரி ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தியாவந்தம் ஆரம்பம். பிராயஷ்ட ஜபம்னு பேர் இருக்கு. சோ அர்க்யம் விடுறதுக்கு முன்னாடி அச்சுதார மனந்தார வேலை முடிச்சு கேசவாரதுக்கு அப்புறமா காயத்ரி ஜபம் பண்ணணும்.
ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மூணு அர்க்கியம் பிளஸ் பிராயச்சித்தம் இப்படி சந்தியாவந்தனம் பண்ண சொல்லணும்னு சொல்லுவோம். மூணு நேரம் டிலே பண்ணானா இதேதான் பண்ணிட்டு இருப்ப வீட்டுக்குள்ள. என்ன இந்த மச்சம் எது போக மாட்டேங்கிறா பண்ணு, அவன் எப்படி போக முடியும்? காலையில பண்றதே லேட்டு, அப்புறம் மத்தியானம் மீறி ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கு, அர்க்கியம் பண்றதுக்கு தான் டைம். ஜெபம் பண்றத பத்தி கவலைப்பட வேண்டாம், ஜெபம் அப்புறமா பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரெண்டாக பிரிச்சிருக்காவா, உத்தர பாகம் பூர்வ பாகம். சோ முதல் முதல்ல வர்றது என்ன? சந்தியோபாசனையில சந்தியா நேரங்கள்ல காயத்ரி தேவி, சாவித்ரி தேவி, சரஸ்வதி தேவி என்பதால மூன்று தேவிமார நாம் வந்து பஞ்சமுகியாக தியானம் பண்ணி தேவியினுடைய காயத்ரி மகாமந்திரம் செய்யறோம். அதற்கு முன்னாடி சூரியனுக்கு அர்க்ய பிரதானம் பண்றோம். சூரியன்ல யார் இருக்கா? சாவித்ரி தேவி இருக்கா. சவித்ர மண்டலத்துல இருக்கக்கூடியவள் சாவித்ரி தேவி. பராசக்தியினுடைய பூர்ண அம்சம் சூரிய சுஸ்வரூபத்தில் இருக்கிறது. அதனாலதான் சூரியனுக்கு சூரியன்கிறவர் வந்து மெயில், சூரிய நாராயண சொல்றதான புருஷரூபமா இருந்தா கூட சூரியனுக்கு மதிப்பு எல்லாமே வர்றது எதனால? சூரியன் இருக்கிறதான பிரகாசத்தினால. சூரியனுக்கு பக்கத்திலேயே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ கிரகங்கள் ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒன்றும் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. பராசர மாசி அவளையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கல, ஜோதிஷாஸ்திரம் விதிக்கிறத. சோ இந்த சூரியனுக்கு வந்து இவ்வளவு மதிப்பு எதனால் என்றால், அதுல சவித்திர மண்டலம் ஊர்ஜ சக்தி, மனித வாழ்க்கையில இந்த பூலோகத்திற்கு தான ஜீவராசிகளுக்கு வாழக்கூடியதான ஒரு திறமையை ஏற்படுத்துகிறார். பிறந்து வளர்ந்து இறந்து போகிற வரைக்கும் வாழறதுக்குள்ளதான ஊர்ஜ சக்தி கொடுப்பதனால்தான் சவித்திர மண்டலத்தில் இருக்கிறதான சக்திக்கு மகத்துவம் அதிகமாகுச்சு. மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த சூரியனை வந்து இல்லாம வாழவே முடியாது. அனைத்து உலகத்துக்கும் சூரியனுடைய அனுகிரகம் தேவை. சூரிய அனுகிரகம் இல்லாம போற நம்ம கண்ணு ஒர்க் பண்ணவும் செய்யாது. நேச்சுரலி நைட்ல எப்படி கண்ணு பார்க்க முடியும்? எல்லாமே இருட்டாக இருந்தா சூரியனுடைய மகத்துவம் போயிடும். எதா சூரியா உதயதே ததா அந்தகாரம் நஷதி. எப்ப சூரியன் உதிக்கிறானோ உடனடியாகவே அந்தகாரம்ங்கிறது வந்து அப்பிரத்யமாகிறது. இந்த பிரபஞ்சம் பூரா இருட்டுக்குள்ளதா இருக்கு, தமஸ்குள்ளதா இருக்கு. சாத்விகம் என்றதான பிரகாசம் வெளியில வர நேரத்துல அந்த இடத்துல மட்டும் இருட்டு விலகிறது. இருட்டு எங்கேயும் போயிட்டு இல்லை, அங்கேயேதான் இருக்கு. இந்த பிரகாசம் வந்து ஒரு ஃபென்சிங் போட்டு அதுக்குள்ள பிரகாசகிருதமாக்குறது. மனித வாழ்க்கையில மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய செயல்கள் எல்லாமே கருப்பு, எல்லாம் தமோகணம் நிறைஞ்சதுதான். சும்மா பூஜை பண்ண நேரம் பண்ணுவாளா? பண்றவாள் இருக்கா? அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம், எல்லாம் கொடுக்கட்டுமே பகவான். கொடுத்த நான் குறைஞ்சா போயிடு, நிறைய சுத்திருக்கு பகவானுக்கு அல்லவா? இதுதான் தமோ குணம். மனிதர்களுக்கு மேக்சிமம் என்ன இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு, அதுதான் தமோ குணம். ஞானம் ரொம்ப கம்மி. அதனால நாமளும் தமசுக்குள்ளதா இருக்கோம், இருட்டுக்குள்ளதா இருந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள அந்த சூரியனை பிரகாசம் செய்ய வைத்தோமானால் நாம் வந்து சைதன்ய சுரூபமாகிறோம். அதனால் நான் சூரிய பகவானை வழிபட சொல்லி பிராமணன் வந்து புருமத்தியே முக்தா வித்ரும ஹேமனைத தவளச்சாயை முகைத்ரீக்ஷணேகி, முக்கன் இருக்கக்கூடியதான தேவியை வந்து இந்த முகத்துல நாம் தியானம் செய்கிறோம். யுக்தாம் இந்து நிபத்தமகுடாம் தத்வாத்த வர்ணாத்மிகாம் காயத்ரியாம் வரதா அபய. இப்பேற்பட்டதான மகத்துவம் சொல்லுகிறது இந்த தேவி. இந்த தேவியை வந்து நாம் பூமத்தியே தியானம் பண்ணி ஹிருதய பத்மத்தில் உட்காந்து வச்சு தியானோபாசன வழியாக மந்திரோபாசன வழியாக ஜபம் பண்ணி சக்தியினுடைய அனுகிரகம் ஆகும்.
எந்த ஒரு பிராமணன் உட்கார்ந்து தியானம் பண்ணி பகவதியை வந்து மனசுல தியானம் பண்ணி இந்த காயத்ரி உபாசனை செய்கிறானோ அவன் உடம்புக்கு மட்டுமல்ல அவனுடைய பெனிஃபிட். எந்த அளவுக்கு பயபக்தியோட கிருத்த நிஷ்டையோட செய்கிறானோ அந்த அளவுக்கு வெலாசிட்டி அதிகமாகிறது. சோ அவனை சுத்தி இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணினா கூட ஹோல் பில்டிங் லெவல் வரைக்கும் போகுதுனுடைய வெலாசிட்டி, இதனுடைய பவர், எனர்ஜி பவர். மகான்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபம் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. ஏன்னா அவள் ரேடியேஷன் வில் கோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். நாம வந்து வீட்டுக்குள்ள ஒழுங்கா உட்காந்து ஜபம் பண்ணா அந்த வீட்டுல இருக்கிற அனைவருக்குமே என்னுடைய பவர் கிடைக்கும். இதனுடைய எஃபெக்ட் நம்மளுடைய வோல்டேஜ் அவ்வளவுதான் போல, இதெல்லாம் கேவியில் இருந்து வச்சுங்க, மெகா வாட்ல இல்ல கிகா வாட்ல கிடையாது, இதெல்லாம் கேவி. சும்மா தொட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோ, கொஞ்சம் ஒன்றும் ஆகாது, சும்மா கையில் இடிக்காம கடிச்சாம இருக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதை மெகா வால்ட் ஆக்கி அதை வந்து கிகா வால்ட் ஆக்கி பெருசாக்கணும் அந்த சைதன்யத்தை. ஸோ முதல் முதல்ல பண்ண வேண்டியது இந்த காயத்ரி ஜபம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஆசமனம் என்றதான ஒரு மகத்துவம். ஆசமனத்தை எப்படி பண்ணணும் என்று சொல்லுகிறார். மூன்று மந்திரங்களை சொல்லி உள்ள பிரார்த்தனம் செய்கிறதுக்கு பேருதான் ஆச்சமனம். ஆ ச மனஹா என்றதான பிரிவதுல ஆ என்றால் அகாரம் விஷ்ணு ருத்திஷ்ட, மகாவிஷ்ணு சர்வவியாதியான உலகம் பூராவும் பிரபஞ்சம் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான மகசக்தி பேருதான் ஆ. அனைத்து குழந்தைகளும் பிறவியில, அனைத்து மிருகங்களும் பிறவியில, எந்த பாஷையும் தெரியாத ஒரு குழந்தை கூட முதல்ல பேசுறது ஆ. அதுதான் எனர்ஜியுடைய குழந்தை. பகவானுடைய குழந்தைகள் நாம் எல்லாம் சொல்றது காரணம் என்ன, பகவானுடைய குழந்தை முதல்ல தான் சொல்லும். இப்பேற்பட்டதான ஆ ச மனஹா, ஆ அண்ட் ச என்றால் சம்ஸ்கிருதத்தில் பிளஸ் மனஹா மனசு. இந்த மனசையும் இந்த பரமாத்மாவையும் ஜாயின் பண்றதான ஒரு ப்ராசஸ் தான் ஆச்சமனம். உடம்புல மனசு தான் கிங். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா உடல் நம்மளுடைய சிந்தனைகளுடைய வேவ், நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ற நேரத்தில் வேவ் இஸ் கோயிங் ஜஸ்ட் லைக் தட். இந்த எலக்ட்ரிக் சைன் போட்டிருப்பாங்க, சிம்பிள் போட்டிருப்பாங்க பாருங்க, பிஜ்லியோடு எப்படி போட்டிருப்பாங்க, ஒரு மின்னரா மாதிரி போட்டிருப்பாங்க அல்லவா. தட் இஸ் ஹவ் நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ற நேரத்தில் நம்ம கிட்ட இருந்து பறக்கிறது வெலாசிட்டி. இந்த சக்தி வந்து பரமாத்மால போய் ஜாயின் பண்றது. சோ நாமளும் தெய்வமும் சேர்ந்த ஒரு ப்ராசஸ் தான் ஆச்சமனம். தேர்ஃபோர் ஒரு ஆச்சமனம் பண்ணி நான் மட்டுமே போறும், பரமாத்மா உபாசனை பண்ணி விட்டாச்சு. இனிமே மேல்கொண்டு வரப்போறதான ஹாஃப் அன் அவர் ஆஃப் சந்தியாவந்தனத்தில் எவ்வளவு மகத்தம் இருக்கும்னு நினைச்சு பார்க்கலாம். ஆச்சமனம் பண்றத வந்து ஜலத்தை வந்து உள்ள பிராசனம் பண்ணிக்கிறது. சோ எப்படி இருக்கணும், கையினுடைய பொசிஷன் கோகர்ணஹா சொல்லியிருக்கு, கோகர்ண மாற்றமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் எல்லாம் சம்பிரதாயப்படி சொல்லி கொடுத்துருப்பா. பாவா ஊர்ல இருக்கிறதான வாந்தியார் மாதிரி இல்ல, யாரு புகழ் போட்டு கொடுத்தாலும் அவா, அல்லது அவளுடைய இந்த லோக்கல் கஸ்டம்ஸ் ஒன்று உண்டு, மகா தகராறு பிடிச்ச சாதனம் இது. நம்ம ஊர்ல எந்த ஆக்டி பாஸ் பண்ண விடாம ஒரு கொஞ்சம் பேர் இருக்கா அதுக்குன்னு, அதை மாதிரி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றதுக்குள்ளது இந்த லோக்கல் கஸ்டம். கை வந்து அஞ்சு விரல் எல்லாருக்கும் இருக்கும் சாதாரணமா, சில பேர் கார் இருக்கலாம் அஞ்சு விரல். பாடி, இன்டலெக்ட், மைண்ட், ஜீவாத்மா, பரமாத்மா அஞ்சு பேர். அஞ்சு கிரகங்களை சேர்ந்தது இந்த விரல்கள் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்றது. புதன், சூரியன், சனீஸ்வரன், பிரகஸ்பதி, சுக்கிரன் அஞ்சு பேர். இந்த மூணையும் ஜாயின் பண்றது யாரெல்லாம்,
அனாமிகா, மத்தியமா, முதலவர் இந்த மூணையும் காயம் பண்றது. கனிஷ்டிகா விட்டுடுறது, தக்ஷணி விட்டுடுறது, இந்த கட்ட விரலை விட்டுடுறது, சின்ன விரலை விட்டுடுறது, இந்த மூணு பேரையும் சேர்த்துக்கிறது. இந்த மூணு பேரையும் சேர்த்து ரிவர்ஸ் பண்றது, அப்படியே உள்ள மடக்கிறது. இந்த விரல மூணையும் மடக்கிறது, மடக்கிற நேரத்தில் உள்ள ஒரு குழி ஏற்படுறது, ஒரு பள்ளம். இந்த விரலை விட்டுருக்கணும், இந்த விரலை விட்டுருக்கணும், இப்படி ஒரு பொசிஷன். பாடி விட்டுடுறது, பரமாத்மா விட்டுடுறது. இப்ப யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா? இன்டலெக்ட், மைண்ட், ஜீவாத்மா. இவா மூணு பேரு சேர்ந்துட்டா பாதி பக்கம் தீர்ந்தது. புரிஞ்சுதா? பாடி வந்து போயிடும், நோ யூஸ். பரமாத்மா செப்பரேட்டா இருக்கார். இவா ரெண்டு பேரும் செப்பரேட்டர். இவா மூணு பேருக்கு ஜாயிண்ட் தேவை. என்னெல்லாம்? இன்டலெக்ட், மைண்ட், ஜீவாத்மா. இவா மூணு பேரும் ஜாயின் பண்ணிட்டா இவாதான் சாட்சி. யாருக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில், பாடிக்கும் பரமாத்மாவுக்கு நடுவில் இருக்கிறதுதான் மூணு பேரு தான். இவா மூணு பேரையும் சேர்க்க சொல்றாரு. முதல்ல சேர்த்து இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. இது சேராம இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாமே. அதனால இவா மூணு பேரு சேர்ந்து இவாள் ரெண்டு பேரை விளக்கி நட்ட நடுவே ஒரு கர்த்தம் உண்டாக்குறது, ஒரு குழி. இதுல ஒரு சின்ன உளுந்து மணி, உளுந்தினுடைய பழுத்து இருக்குல்லவா, அதை போட்டா சுகமா முங்கணம். முங்காம இருக்கக்கூடாது, ஓவர் ஃபுளோவும் ஆகக்கூடாது. ரெண்டும் தோஷம், ரெண்டு அதமம். அந்த அதமம் இஸ் வேஸ்ட். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இது போட்டா முங்குற அளவு கரெக்டா இருக்கணும். இத வந்து ஆயுர்வேக இப்படி வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு கோமுகம் என்ற தார பெயர். இதுக்கு கீழே பாக்கிய ரேகைகள் இருக்கு. அதுல ஜலத்தை விட்டுட்டு மந்திரம் சொன்ன பிறகு மார்த்தத்திலையும் ஆபத்தம்ப சூத்திரத்திலையும் மந்திராந்தே பிரயோகா என்று பெயர். மந்திரம் சொன்ன பிறகுதான் பிரயோகம். மந்திரத்துக்கு முன்னாடி பிரயோகம் இல்லை. மந்திராந்தே பிரயோகா, இதான் ஆபத்தம்ப சூத்திரம் விதிச்சிருக்கு. சோ அச்சுதாய நமஹா என்றதான மந்திரத்தை சொன்ன பிறகு இந்த ஜலத்தை கோமுகம் வழியாக இந்த ஆயுர்வேகையை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணுமே, ஆயுஸ் இருக்கணும் மனுஷனுக்கு. இதுக்கு வந்து அதரம், இதுக்கு வந்து ஓஷ்டம் என்றதான பெயர். அதரத்தை கீழே இறக்கி பல்லில இடிக்காம இந்த ஜலத்தை உள்ள விட்டுக்கணும். ஒற்ற கையினால ஆடமனம் பண்ணினா அது நிஷித்தம், அதமம் ஆயிடும். அதனால ரெண்டாவது கை சப்போர்ட்டுக்கு கொடுக்கணும். இங்க வச்சுட்ட முடியலன்னா கூட இங்க வச்சுக்கிறது. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபாத்திரத்துல இந்த உத்தரணி எடுக்கிறா, இது உத்தாரணம் பண்றதுக்குள்ளதான ஐட்டம். இது உத்தரணின்றதான பேர். இது இதுல நாம ஜலத்தம் அப்படி விட்டா வச்சுக்கோளேன். இந்த உத்தரணியை பிடிச்சுக்கிறது எப்படி என்றால், இந்த விரல் இந்த லெப்ட்ல இருக்கிறதான தம்ப் விரலும் ஆள்காட்டி விரலியுமா சேர்த்து அப்படிதான் பிடிச்சுக்கணும். இப்படி பிடிக்கக்கூடாது. இந்த பாயசம் தண்ணிதானே விட்டுக்கணும். இப்படி பிடிச்சுக்கிறது. இவால ரெண்டு பேரும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இங்க ஐக்கியம் பண்ணியிருக்கா. பிகாஸ் ஆல்ரெடி உத்தாரணம் பண்றதுக்கு வரப்போறதாக மெடிசன். டாக்டர் முன்னாடி அவருக்கு தேவையானதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அப்புறம் நோயாளியை பாக்குறா, ஏன்னா அப்படி கேட்கறதுக்காக. அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி டன் இந்த ப்ராசஸ்ல. அதன் பிறகு அந்த ப்ராசஸ் இவ்வாறு நம்மளை உதாரணம் பண்ண வைக்கணும். ஏன்னா இது இப்ப இருக்கக்கூடிய வேற பாடியில் நடக்கிற கிரியை. இந்த ஜலத்தை வந்து அப்படி இது கரெக்டா கருது, இது தகுந்த மாதிரி தான் வச்சிருப்பா அந்த உத்தரணிய. அதனால கோவில்ல கொடுக்குற மாதிரி பெரிய அந்த அளவு புரிய அளவு இருக்க கூடாது. உத்தரணி வாங்கிக்கிறது, இந்த உத்தரணியை ஜலப்படுத்தி அதை விட்ட பிறகு அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா சொல்லி மூணு நாமத்தை சொல்லி இந்த ஜலத்தை நாம் பிரார்த்தனம் செய்ய சொல்லுவார். அதன் பிறகு
ஒவ்வொரு அஞ்சு விரல்களை எடுத்து ஒவ்வொரு அங்கங்கள்ல பகவானுடைய 12 நாமங்களை சொல்லி டச் பண்ண சொல்லி இருக்கார். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா, வலது பாகவும் இடது பாகவும், கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, கண்கள், விஷ்ணுஹோ மதுசூதனா, மூக்கினுடைய ரெண்டு பரம், ரைட் லெப்ட், திரிவிக்ரமா பாவனா, காதுகளினுடைய ரெண்டு வலது இடது, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, கரங்களுடைய ரெண்டு தோள்பட்டையில, பத்மநாபா தாமோதரா, பத்மநாபா என்றால் இந்த ரெண்டு பேரை நான் அந்த நியாசம் சொல்லி கொடுத்தோமே, இந்த ரெண்டு பேரும் சேர்த்து நாபியில, அதன் பிறகு இதய பத்மத்துல கரதலம் சொல்லி இருக்கிறது. ஆக்சுவலி இதை விட சேஷ்டம் பூர்ணமாக இப்படி வைக்கிறது. பத்மநாபா தாமோதரா, இந்த இதயத்துல வந்து கரதலத்தை வைக்க வேண்டியது. கரதலம் முடியலே அப்படின்னா கர அக்ரம் வச்சுக்கலாம், அது இல்லை என்றால் இந்த சிம்பல் ஞாசத்தை சொன்னது. இப்படி ஒரு தடவை நாம் செய்யறதுக்கு ஆசமனம் என்றதான பெயர். இப்படி ஆசமனம் பண்ண வேண்டும். தலையில ஹதயம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கு, அதன் பிறகு தலையில, தலையில அஞ்சு விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். சிறவே இதுக்கு பின்னாலையும் சொல்லியிருக்கான். ஒவ்வொரு சம்பிரதாயங்கள்ல எக்ஸ்டெண்டட் ஷார்டன் எல்லாம் இருக்கு. எப்படியோ மொத்தத்துல சந்தி நேரத்தில் சந்தியாதனம் பண்ணா காயத்ரி ஆரோக்கியம் வரைக்கும் பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சு அதன் பிறகுதான் ஜபத்தியானங்களை பண்றது. ஒரு பிராமணனை வந்து ஒரு மரமாகி சங்கல்பம் பண்றோமானால், ஒரு மரத்துக்கு ஈக்குவலாக அவனுடைய மகத்துவம், ஒரு பெரிய அரசு அந்த அளவுக்கு இருக்கிறதுனா, திருசந்தகை வந்து திருசந்தியாங்கிறதானது மூன்று சந்தைகள், காலையில மத்தியானம் சாயந்தரம் இருக்கிறது. இது வந்து அந்த மரத்தினுடைய வேர்களாக சொல்லுது, வேதங்களை வந்து அதனுடைய பிரான்சஸ் ஆக சொல்லுகிறார்கள், வேதோக்த கர்மங்களை வந்து நல்ல வர எளியாக சங்கல்பம் செய்கிறார்கள். இப்படி ஒரு மரத்துக்கு வந்து எது முக்கியம், வேறு முக்கியம், வேர்ல தண்ணி இருக்கும் மனம், அதனால்தான் அந்த மரத்துக்கும் மரத்தில் இருக்கிற கிளைகளுக்கும் இலைகளுக்கும் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கும், சுஷ்டி புஷ்டியோடு இருக்க முடியும். இல்லை என்றால் மரம் கோவிந்தா. சோ அந்த வேருங்கிறது என்னது, சந்தியாவந்தனம். சோ சந்தியாவந்தனம் இல்லாம போனா மரவும் கிடையாது பிராமணனும் கிடையாது, ரெண்டு பேரும் இல்லாம ஆயிடுவார்கள், அப்புறமா எதுவுமே இல்லை. அதனாலதான் சந்தியாவந்தனத்தினுடைய மகத்துவம் இவ்வளவு பெருசாக சொல்லியிருக்கு. ஏதஸ்யா ஏதஸ்யா அபரம் தெய்வம் பிரம்மணானாம் நவித்யதே. வேதத்தை விட சிறந்ததான ஒரு மகத்துவம் இல்லை, அந்த வேதத்தை சொல்லியிருக்கிறதான தெய்வத்தை தவிர ஒரு பெரியான பெரிய தெய்வமோ சக்தியோ எதுவும் உலகத்தில் கிடையாது என்பதனால அனைத்து மனிதர்களும் பிராமணர்களும் சந்தியோபாசனை செய்வதனால அவர்கள் எல்லாமே வந்து தேவி உபாசகர்களாகி தேவியினுடைய பக்தர்களாகி பரமோத்தமமான முக்தி பதத்தை அடைகிறார்கள். அதனாலதான் பிராமணன் என்ன கஷ்டப்பட்டாலும் முக்தி சம்பாதிச்சே ஆக வேண்டும். There is no option. எந்த எக்ஸாமினேஷன் வேணா ஃபெயில் ஆகிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கிரேஸ் மார்க்ல எல்லாம் பாஸ் பண்ணி விடலாம், டாக்டருக்கு அது மாதிரி விட்டா எப்படி இருக்கும், ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆனா மட்டும் டாக்டர் வாங்கி தான் பரவாயில்ல, அது இல்லைன்னா காரியம் கத்தலாயிரும். அத மாதிரி இந்த ஒரு விஷயத்துல பிராமணனுக்கு சன்னியாவதனம் பண்ணாம இருக்க வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும், எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. எந்த நேரத்திலயும் மர்ஜி பிரதானம் உண்டு. இப்படி மகத்தம் சொல்லிருக்கு. இனிமே புராணம் விதிப்படி எவ்வளவு டீட்டெயிலாக இந்த சந்தியாவந்த சொல்ல போறாங்கிறது அடுத்த வாரத்திலிருந்து சொல்லுவோம். அதுதான் பிராணாயம்ங்கிறது,
காயத்ரி ஜபம் பண்ற நேரத்தில் எப்படி உட்காரணும், எந்த போஸ்டர்ல உட்காரணும், எதனால் ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கணும், நாம சிங்கிள் ஹேண்ட் மட்டும் போறாதா, இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தியெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சிவன்.